காணொலிக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு ஜேகேஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சுவையான சத்தான நம்ம வந்து கேரட் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம டெய்லி சாம்பார் அப்படி புளிக்குழம்பு செய்யும்போது இந்த கேரட் குழம்பு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக. கேரட் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள், 4 கேரட்டை வந்து தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நமக்கு 3 ஸ்பூன் தேவைப்படும். 3 தக்காளியை வந்து எண்ணெயில் வதக்கி அடித்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி வந்து 2 டீஸ்பூன் தேவைப்படும். புளி கொஞ்சம் வேணும், அதை வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்து தாளிக்கும் போது நம்ம ஜீரகம், கடுகு, வெந்தயம், பூண்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிக்கும்போது நம்ம தாளித்து தான் இந்த குழம்பை வந்து நம்ம செய்ய போகிறோம். தாளிக்கும் போது பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்காங்க. அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பை நம்ம போட்டுக்கிடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தை போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை நான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளையும் நான் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் பூண்டு 10 பல், அதை நான் போட்டிருக்கேன். அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். 10-15 சின்ன வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக நம்ம தக்காளி உளுந்து வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 3 தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அடுத்ததாக சாம்பார் பொடி நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ கேரட்டை போட்டுக்கிடலாம். கேரட்டை போட்டுட்டு ஒரு பரட்டு பரட்டுங்க. அப்புறமா புளி கரைசலை ஊற்றிக்காங்க. தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு நமக்கு போடணும். இப்போ காய் வந்து நல்லா வேகட்டும், உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம கேரட் குழம்பு வந்து நல்லா வெந்துட்டுது. கடைசியாக இப்போ நம்ம இறக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலையை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிடலாம். இது வந்து ருசி ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொடியை சேர்த்துட்டாங்க. மல்லி இலையை தூவி இறக்கிடலாம் குழம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவை எதிர்பார்க்கும் ஜேகேஸ் ஹெல்த்தி கிச்சன். தேங்க்யூ.